சிக்கன் சூப் ரெடி. குடிக்கும்போது கொஞ்சம் கொதி சூடு பண்ணி வச்சுடுவேன், ஏன்னா இப்போ அப்படி கொழுப்பாக இருக்குது. மசாலா தடவை எறாவை தோசைக்கல்லில் மீன் வறுத்த அதே தோசைக்கல்லில் அந்த எண்ணெயிலேயே பொரிக்கிறேன். இறா வறுத்து அப்படியே எடுத்தாச்சு, அந்த தூளெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கோ. அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது அதில் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை இது மாதிரி வறுத்து அது மேலே கொட்டிக்க போகிறோம். இறா ஃப்ரை, ஒயிட் ரைஸ், மட்டன் தொக்கு, மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி நல்ல வெள்ளாட்டுக்கறி பிரியாணி, கானாங்கத்தை மீன் வறுவல். சம மழை பெய்யிருப்பா இங்கே மெட்ராஸில். எல்லோரும் செய்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக நம்ம எப்போவுமே எல்லோரும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான். இறா வறுவல், கொஞ்சம் போலை, அதுக்கப்புறம் கேசரி பண்ணினேன், கலர் போடாத கேசரி. அது ஒரு ஓரமாக கொஞ்சமாக வச்சுக்கலாம், சர்க்கரை வியாதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மீன் வறுவல், யாரும் வெயிட் பண்ணல, ஒரு நல்ல நல்லதுமா கூப்பிட்டு சாப்பிட்டாங்கப்பா, நம்மளும் சாப்பிட்றலாம் பிரியாணி. அவ்வளோதான், எனக்கு கொஞ்சமாக பிரியாணி, எனக்கு கேசரி இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, அவ்வளோதான் சாதம். ஒயிட் ரைஸ் ரசம் இருக்கு. இவ்வளோதான் நம்ம பிரியாணி, எல்லா சாதம் சாப்பிட்டாலும் இந்த ரசம் சாதம் சாப்பிட்ற மாதிரி வருமா? இவ்வளோதான் அந்த பிரியாணி, கொஞ்சம் பிரியாணி, கேசரி சூப்பராக இருக்குது. அந்த கலர் போடாமல் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாவே இருக்குது. நான் நாட்டு சக்கரை தான் போடுவேன், இங்கே எந்த வீட்டில் நாட்டு சக்கரை போடலை, சக்கரை போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், இதுதான் நாங்கள் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஓகே, பாய்.